வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாழ்க்கைய ரொம்ப கஷ்டம். இதேதான் நடக்கும். வண்டியில இருக்கா? பாத்திரம் அது மறந்துட்டாரா? ஆமா, இது ஒரு குழப்பம். ஆனா ஆஃப் ஆன் மறந்து என்ன, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. போட்டோ எடுத்துருக்கேன். போட்டு எட்டு மணிக்கு பஸ் எல்லாம் ரெடி, ஏழு மணி ஆச்சு, எல்லாம் எடுத்து வை. என்ன சாக்கா இல்ல,
அங்க ஆபீஸ்ல வச்சுட்டார நல்ல சவுண்ட். ஒரு கூட்டு வாங்குவோம் ரெண்டு சாவி வச்சுக்க.
அதுக்கும் மறந்த போட்டு அது இல்ல அந்த இது நீ சொல்ற ஒரு இடத்துல இது இருக்குமே அதான் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்குமே இந்த மரதீசுல இந்த பைக் என்ன ஆகும்னா, நான் அங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டு எங்கேயாவது பார்க்கிங் விடுவேன். பார்க்கிங் விடும்போது என்ன ஆகும்னா, ஹெல்மெட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வருவேன்னா சாவியை அப்படியே வண்டியிலே வச்சுட்டு வந்துடுவேன். அது மேலே ஏறி எங்கேயாவது இதில் போயிட்டுருப்போம் ஷாப்பிங்க்கு. அப்போது திடீர்னு சாவி காணாமல் போனதாக தேடிக்கிட்டு இருப்பேன், ரொம்ப நேரம் தேடுவேன். அப்புறம் பார்த்தா தான் பைக்கில் தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி இதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு மறந்துடுவாங்க. கிளிப்பு, அந்த தலையில மாட்டுற கிளிப்பை வந்து தேடுன்னு தேடுவாங்க. எங்கே வைக்கிறாங்க, அதாவது ஒரு நாள் தேடினா சரி, ஒரு நாள் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம், டெய்லியுமே தேடுவாங்க. எங்கேயாவது வச்சுட்டேன், எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது வச்சுட்டு என்னையும் தேட சொல்லுவாங்க. அது அதே தான் நடக்கும். அதே மாதிரி நிறைய இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். இந்த மறதி வந்து சின்ன சின்ன விஷயமா இந்த நடக்கிறது. அதே மாதிரி இந்த பேட்லாக் வந்து வீட்டுக்குள்ளேயே சாய வச்சுட்டு பூட்டுறது, இதெல்லாம் நடக்கும். நல்லா இருந்துச்சு. மறதின்றது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மறதி, மறதியிலையும் சரியான பைத்தியம் நான். இந்த மாதிரி தான் நிறைய இதை நான் மறந்துடுவேன் வீட்டில். இந்த மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணுறது எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்கும். அது எது வச்சாலுமே மறந்துட்டு வந்துடுவேன். ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு நான் உடனே இப்படி தான் திட்டுறது, மறதி மறதி மறதின்னு. இவர் மட்டும் பைக்கு சாவியோட பைக்லேயே வச்சுட்டு வந்துடுவாரு. நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்துருக்கு. பைக்குன்னா எவனும் திருடிட்டு போகல, ஆனால் இது நிறைய நடந்திருக்கு. என்னைக்கு நடக்க போதோ தெரிலையே. இந்த மாதிரி மறதி எனக்கும் நடந்திருக்கு. ஃபோனு சுவிட்ச் போட்டால்
போடாமல் மறந்துடுறது. பார்த்தா அவசரத்துக்கு போய் எடுத்து பார்ப்போம், ஃபோனில் சார்ஜே இருக்காது. இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. இந்த மாதிரி வெளில எங்கேயாவது போயிட்டேன்னா வீட்டில் ஐயோ இது ஆஃப் பண்ணல அது ஆஃப் பண்ணல, இது எல்லாருக்கும் நடக்கும். அதனால் எனக்கும் நடந்திருக்கு, நிறையவே நடக்கும், இப்போ கூட நிறையா நடந்திருக்கு. முக்கியமாக இதில் நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃபைலு சர்டிஃபிகேட் ஃபைலையே மறந்துட்டு வந்தேனா கேஸ், நான் அந்த அளவுக்கு மறதிலையும் ஒன்றா நம்பர் மறதிடறானு. அதனால் யார் யாருக்கெல்லாம் இப்போ மாதிரி மறதி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.